So next வந்து question number 7.11 11th business maths. 11th business maths ல example sum chapter 7 ல example sum find the market value of 325 shares. இங்க எவ்வளவு shares இருக்கு? 325 shares. So number of shares வந்து 325. Half amount ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். Half அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. இட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 100. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 325. தென் ப்ரீமியம். ப்ரீமியம் அப்படின்னா இங்கே ப்ரீமியம் எவ்வளோ? 18. ஸோ ப்ரீமியம் மீன்ஸ் இம்மிடியட்லி யூ ஆர் ஆடிங் வித் ஃபேஸ் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம். டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணணும், ப்ரீமியம்னா ஆட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100. தென் 18. ஸோ த ஆன்சர் இஸ் 118. ஸோ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 118. ஸோ டிஸ்கவுண்ட்னா மைனஸ், ப்ரீமியம் மீன்ஸ் ஆடு. ஏ மேன் பைஸ் 500 ஷேர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு? 500. ஆஃப் ஆஃப்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம்? தட் ரெஃபர்ஸ் டு ஃபேஸ் வேல்யூ. அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 100. அட்டு இங்கே அட் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. சாரி, இந்த இடத்துல வந்து பிலோ பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிலோ பார் அப்படின்னா ப்ரீமியம். இட் ரெஃபர்ஸ் டு டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்டை என்னன்னு சொல்கிறான்? பிலோ பார். அப்போது இந்த 14 வந்து டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட்னால் நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட். அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 100 மைனஸ் இது வந்து 14 இல்லையா? ஸோ 1986. அப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து 86. சப்போஸ் இந்த மாதிரி இந்த பார் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம எதோ என்ன எடுத்துக்கிறோம்? டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு இங்கே என்ன ரேட் ஆஃப் டிவிடெண்டா இல்லை, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு எம்வி. என்னென்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கொடுக்கு? 500. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 500. மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு 86. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்க, ஸோ 43,000. 20 இல்லையா? ஸோ 43,000. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு 43,000. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இதில் ஃபார்முலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ. இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ. தென் ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ. தென் ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் வேல்யூ. தேங்க்யூ.